ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது ஏரடை. இந்த ஏரடையை யூஸ் பண்ணுறனால இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது. முடிவுதிர்வு பிரச்சனையும் இருக்காது, பொடுகு தொல்லையும் இருக்காது, பேன் தொல்லையும் இருக்காது. நீண்ட அடர்த்தியான கருங்குந்தல் பெறுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம இயற்கையான ஏரடையை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு கூட எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. இந்த இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இந்த ஏரடை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஏரடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலை வந்து பொடுகு தொல்லையும் தீரும், பேன் தொல்லையும் வராது. வேப்பிலையை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன், அதை பொடியாக கட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். வெங்காயம் முடி உதிர்வு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, பொடுகு தொல்லையும் தீர்க்கக்கூடியது. முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு வெங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து நான் கங்கா துளசி எடுத்திருக்கேன். கங்கா துளசி பாருங்கள், செடி சின்ன செடியாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். அதோடய இலைகள் நல்லா பெருசாக இருக்கும், அதோடய பூக்கள் வந்து நல்ல நீல நிறமாக இருக்கும். இதை நான் எங்கள் வீட்லேயே வச்சுருக்கேன். இது வந்து ரோட்டோரங்கள் எல்லா இடத்துலையுமே வளர்ந்துருக்கும். இந்த செடி வந்து கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா அந்த இலைகள் வந்து சின்னதாயிருங்க. பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக அப்படியே வெறும் அந்த விதைகளும் அந்த பூக்களும் தான் இருக்குது. அந்த இலைகள் வந்து சின்னதாயிரும், எல்லா ரோட்டோரங்களும் நிறையா இருக்கும். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கங்கா துளசி எடுத்துக்கலாம். இந்த கங்கா துளசி நம்ம முடியை நல்லா கருமையாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து மருதாணி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். பச்சையாக எடுத்து மருதாணி இலைகள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த பொடி கிடைக்கும். ஒரு கப் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். மருதாணி இலை பச்சையாக கிடச்சா இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்த அந்த விழுதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு இரும்பு கடாயில் இந்த விழுதெல்லாம் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். அது பாருங்கள், அந்த கொதிக்கும் போதே அந்த நிறங்கள் வந்து கருப்பாயிரும், அந்த நிறமே ஃபுல்லாக கருப்பாயிரும். அந்த அயனும் சேர்ந்து கிடைக்கும், இந்த கங்கா துளசியோட கருமையும் அதில் சேர்ந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த விழுதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அந்த சாறு மட்டுமே நம்மளுக்கு போதும். பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு அந்த சாறு கிடைச்சிருக்கு. இந்த மீதியானது நம்ம செடியில் போட்டாலும் கை கூட வச்சுக்கலாம். இதை திருப்பி அந்த சாறை வந்து கடாய் சட்டியில் ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடணும். ஒரு சுண்டி வந்தோடனே ஒரு அளவுக்கு சுண்ணா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். அடுத்தது நம்ம இரும்பு கடாய் எடுத்திருக்கோம். இது காய வச்ச மருதாணி இலைகள் ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுடணும். பாருங்கள், இந்த அளவு வறுபட்டவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆற வச்சுட்டு பாருங்கள், இந்த வறுத்த மருதாணிலே நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஜல்லடை வச்சு நல்லா இதை ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த முடிகளில் அந்த கலர் பிடிக்கும். ஜல்லிச்சு எடுத்தாச்சு. ஏரடை பவுடரை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஏரடை பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் மருதாணி இலை, கங்கா துளசி, வெங்காயம் எல்லாம் அரைச்ச விழுதை வடிகட்டி சூடுபடுத்துகிறோம்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீயை இதில் மிக்ஸ் பண்ணி ஏரடை பேஸ்ட் வர வரைக்கும் நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா நம்ம முடி நிறைய முடி வந்து கருமையாகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இரும்பு கடாய் இருந்தால் அதில் ஊற்றி நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபுல் அயன் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டீயை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டீயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஏரடை பேஸ்ட்டு கிடச்சிரும். தலைக்கு முன்னாடி நாளே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரடையை நம்ம தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா முடியெல்லாம் அலாசிடலாம். இது மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையும் வராது. முடி உதிர்வு, பொடுகு தொல்லை, பேன் தொல்லை எதுவுமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.